this holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at BGP Marine Kingdom, Chennai. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு அந்தஞ்சலி செலுத்தும் விதமாக அவர் பயின்ற பள்ளியில் துக்கம் அனுசரிக்கப்பட்டது. உடல்நலக் குறைவால் உயிரிழந்த விஜயகாந்த் தேவக்கோட்டை தேவ்ரித்தோ மேல்நிலைப் பள்ளியில் 6 மற்றும் 7 வகுப்பை விடுதியில் தங்கி பயின்றார். பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜயகாந்த் பங்கேற்று பள்ளிக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்ததாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். மேலும் தேவக்கோட்டைக்கு வரும்போதெல்லாம் பள்ளிக்கு வந்து விடுதி மற்றும் வகுப்பறைக்கு சென்று ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களை சந்தித்து பேசுவார் எனவும் கூறினர். மேலும் விஜயகாந்தின் இறப்பு செய்தி கேட்டு மனமுடைந்ததாக தெரிவித்த நிர்வாகிகள் பள்ளியின் நுழைவு வாயிலில் விஜயகாந்திற்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் விதமாக பேனர் வைத்து அனுசரித்தனர். தேப்பிருத்தோ மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து இந்த தருணத்திலே உங்களோடு பேசுவது எனக்கு மகிழ்வு. ஆனால் இந்த தருணத்திலே எங்களது முன்னாள் மாணவர் மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி மன வருத்தத்தையும் ஆழ்ந்த துக்கத்தையுமாக எங்களுக்கு தருகிறது. அவர் படிக்கின்ற காலத்திலே நினைத்து பார்க்கிற பொழுது 1966 1968 முடிய 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு என்ற 2 வகுப்புகளை இங்கே படித்திருக்கிறார். அவர் 2 வருடங்கள் தான் படித்தார் என்றாலும் அவர் விட்டு சென்ற மதிப்பீடுகள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன. அவரால் பாடம் கற்றவர்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் நினைத்து பார்த்தால் இவ்வளவு பெரிய நபரால் நான் உருவாக்கப்பட்டேன் என்று நன்றியோடு நினைத்து பார்ப்பார்கள். என்ன உதவி செய்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன். அவர் இந்த விடுதியில் தங்கி படித்தார். விருத்தோ இல்லம் என்றே எங்களது விடுதியிலே தங்கி படித்தார். படிக்கின்ற பொழுது ஏறக்குறைய மெஸ்பில் கட்ட முடியாத மாணவர்களுக்கெல்லாம் எவ்வளவு என்று அறிந்து அப்படிப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் ஆங்காங்கே வீட்டிலிருந்து உதவித்தொகை வாங்கி கொண்டு வந்து அவர்களது கட்டணத்தை கட்டுவார். நல்லாசிரியர் கவிஞர் பிரைட், நான் தேவோட்டை தேவிரித்த மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 35 ஆண்டுகளாக அறிவியல் பட்டாதிரி ஆசிரியராக பணியாற்றி அண்மையில் தான் ஓய்வெடுத்தேன். கேப்டன் என்றும் புரட்சி கலைஞர் என்றும் தமிழ்நாட்டு மக்களால் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எரிவிட்டார் என்கிற செய்தி மனவேதனை தருகிறது. அதே சமயம் எமது தேவக்கோட்டை தேவிரத்த மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் என்கிற போது அந்த பள்ளியில் வேலை செய்த ஒரு முன்னாள் ஆசிரியர் என்கிற போது அந்த கவலை இரட்டிப்பாகிறது. முன்பொரு முறை நாங்கள் பள்ளியின் வளர்ச்சி நிதி சேகரிப்பதற்காக பட்டுக்கோட்டை பகுதிக்கு சென்றிருந்தோம். அங்கு விஜயகாந்தோடு நடிகர் விஜயகாந்தோடு படித்த அங்குள்ள பிரமுகர்கள் விஸ்வநாதன், ராஜா தம்பி, பாஸ்கர் இவர்களை சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. விடுமுறைக்கு மதுரைக்கு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ஹாஸ்டலில் வர்றப்ப ரொட்டி முதற்கொண்டு நிறைய தின்பண்டங்கள் வெட்டி வெட்டியாக கொண்டாடுவாங்க. ஆனால் அதெல்லாம் தனக்கு கிடைக்கிறதோ இல்லையோ இருக்குதோ இல்லையோ அதை பூரா மற்ற மாணவர்களுக்கு கொடுத்து விட்டு அதில் மகிழ்ச்சி காணக்கூடியவராக இருந்தாராம். அப்போவே அவருக்கு பெரிய ஈகை குணம் இருந்தது, அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுகிற மனப்பான்மை இருந்ததுங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது.